பாடி லான்ச் வரும்போதும் பயங்கரமாக ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணி புதுமை புதுமை கொடுக்கும் கவிதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 100வது பர்த்டே என்டிஆர் த லெஜெண்டரி என்டிஆர் அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் 100 இயர்ஸ் ஆஃப் திஸ் லெஜெண்ட், அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு கொடுத்த தேவராஜன்னாவுக்கும் நன்றி. ரொம்ப பர்டிகுலராக சொன்னார் இந்த இதை சொல்லிட்டு சொல்லணும்ல. நீங்க தான் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க, நீங்க உங்க ஸ்பீச் வண்டி ரொம்ப தெளிவா எழுதிக்கிறீங்க. ஸோ இந்த இந்த படத்துக்காக ஆக்சுவலி நான் வந்து 2016ல் அட்வான்ஸ் வாங்கினேன் நந்தகோபால் சார் கிட்ட. அப்போ வந்து ஒரு படம் பண்ணலான் இருந்தோம். அதுக்கப்புறம் அது வந்து வெற்றிமாறனோட ஸ்கிரிப்டில் வந்து பண்ணலான்னு ஆரம்பிச்சு அது அப்படியே நடக்கவே இல்லை. அப்புறம் ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த அட்வான்ஸ் கொஞ்சம் தயவுசு திரும்பி வாங்கிக்கோங்க சார், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. வாங்கிக்கவே மாட்டேன்னுட்டார். ஸோ அப்படியே போச்சு. 17, 18, 19, 20, 21, 22 வரைக்கும் வந்துட்டோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நடுவில் எனக்கு 2-3 ஸ்கிரிப்ட் அனுப்பினார். எனக்கு ஏதோ சம்திங் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நாங்கள் பண்ணலை. அப்புறம் ஃபைனலாக கொரோனா அப்போ கூட அவர் கால் பண்ணி கேட்டேன், தயவு செஞ்சு அந்த அட்வான்ஸ் எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு. இல்லை இல்லை, ஹி டிட் டேக் இட், இட் வாஸ் வெரி வெரி என்ன சொல்கிறது, ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு ஹவ் ஹெல்ட் இட் பேக். அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு நாள் அடித்தார், கால் பண்ணி ஒரு கதை இருக்குது ஜிவி கேட்குறீங்களா அப்படின்னாரு. சார் கேட்கலாம் சார், அது வந்து ஒரு ஹாரர் அப்படின்னாரு. சார் நான் ஆல்ரெடி டார்லிங் பண்ணிட்டேன். இப்போ ஹாரர்னாலே வந்து கிளீஷேவாக இருக்குது, யூஸ்வலாக இருக்குது, நிறைய படங்கள் வருது, வாரம் வாரம் ஒரு ஹாரர் படம் வருது, வேண்டாம் சார், எஸ்பெஷலி ஹாரர் காமெடினா வேண்டாம் சார், இது ஹாரர் காமெடி கிடையாது அப்படின்னாரு. சரி ஓகே ஓகே சார், அப்போது நான் கேட்டுறேன் சார், பட் எனக்கு ஷுவராக தெரியல, ஹாரர்னால் எனக்கு தெரியல, எனக்கு யூஸ்வலாக இருக்குமோன்னு இதுவாக இருக்குது. கண்டிப்பாக இல்லை, நான் கதை கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். சரி சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, யூஸ்வலாக ஒரு ரெகுலர் ஹாரர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு சீரியஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மிஸ்ட்ரி ஜானரில் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு 25th மினிட்லேயே ஐ டிசைடட் ஐம் கோயின் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. ரொம்ப ஒரு இப்போ நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு ஹாரர் ஃபிலிமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட்டோடு இருந்துச்சு. ஸோ தட் அதுதான் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்துக்கிட்டேன். விவேக்குடைய நரேஷனை கேட்டு தென் ஐ வி ஸ்டார்டட் திஸ் ஃபிலிம். ஒரு அண்ட் டைட்டிலாகவும் சரி 96க்கு அப்புறம் 13 அப்படின்னு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக நம்பரோடையே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 13ஓட போனார். ஸோ 13 அன்லக்கி நம்பர்லாம் சொல்கிறாங்க, என் பர்த்டே ஜூன் 13 தான், என்ன நீங்கள் எப்படி சொல்றீங்க, அது லக்கியாக மாறும் அப்படின்னு தான் நம்புறேன் நான். இட் வாஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸோட நல்ல டீம், எல்லாருமே நியூ கமர்ஸ், 3 ஹீரோயின்ஸுமே நியூ கமர்ஸ். கதிர் வந்து நான் வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை ஒரு சன் டிவி ஷோக்கு வந்து நான் போயிருந்தேன், அதில் வந்து ஆங்கராக இருந்தார். அப்போ அவர் சரி இவர் கூட வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக இந்த படத்தில் அமைஞ்சு வந்துச்சு. அந்த 3 ஹீரோயின்ஸுமே வந்து இது வெரி வெரி சப்போர்ட்டிவ். நைட்டு எல்லாமே நைட் கால் செஞ்சிருக்கோம், 6 to 2, 6 to 6, பட் இவ வெரி வெரி என்ன சொல்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஏன்னா ஃபுல்லாக ப்ரொப்பலர் இது அதுன்னு இருக்கும். அப்புறம் அந்த கேமராமேன் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, வெரி வெரி நைஸ் ஒர்க் மூவி, இந்த வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங், டெஃபினட்டாக ஐ வில் கோ பிளேசஸ். த ஸ்டண்ட் மாஸ்டர் ஹி ஹாஸ் டன் அ வெரி நைஸ் ஜாப், வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். த எடிட்டர் ஃபுல் படம் வந்து ஹி வாஸ் தேர் வித் அஸ் ஸ்பாட் எடிட்டிங் பண்ணி. அண்ட் அஃப்கோர்ஸ் சித்து வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு லக்கி சாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிவப்பு மஞ்சள் பச்சை அவர் தான் பண்ணார், அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. திருப்பி பேச்சுலர் பண்ணார், அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. இது 3வது முறை அந்த நம்பி வந்து சித்து கமெண்ட் பண்ணியிருக்கோம், என்ன சித்து லக்கு டிப் ஒர்க் அவுட் ஆகிடணும். ஸோ அண்ட் விவேக் வந்து உண்மையாகவே அந்த நரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். அண்ட் அவரோட ஷார்ட் செலெக்ஷனு எல்லாமே நல்ல ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் லுக் கூட இந்த படம் வந்து ஏன்னா ஒரு ஒரு ரெகுலரான ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணோம் இந்த டைட்டில் எல்லாமே. ஏன்னா எங்கே வந்து இது ஒரு கிளிஷேக்குள்ளே போயிடவே கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும். இட் வில் பி அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். அண்ட் அதோடைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் வந்து டெஃபினட்டாக தமிழ் சினிமாக்கு புதுசாக இருக்கும். அந்த அந்த டெஃபினட்டாக அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு நந்தகோபால் சார், திஸ் ஹோல் டீம், இந்த யங் டீமாக அகெயின். இது வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து டார்லிங்க்கு அப்புறம் ஒரு ஹாரர் ஃபிலிம் இஸ் கோயிங் டு ரிலீஸ் நவ், 2வது ஹாரர் படம். ஸோ ஐ திங்க் இட் வில் டூ வெல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ், உங்களுடைய சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச்.